வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அணைவுச் சேர்மங்களுக்கு ஐஇபிஎஸ்சி முறையில் பெயரிடுதல் பார்க்க போகிறோம். அணைவுச் சேர்மங்களை ஐஇபிஎஸ்சி முறையில் இருப்பணும்னா பெயரிடும்போது கீழ்கண்ட விதிமுறைகள் பயன்படுகின்றன. விதி எண் 1, அணைவுச் சேர்மத்தினுடைய நேர்மின் பகுதியை முதலாவதாகவும் முதலிலும் பின்னர் எதிர்மின் பகுதியினை இரண்டாவதாகவும் பெயரிட வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா K3 FE CN 6. இந்த அணைச்சரத்தை பார்த்தோம்னா நம்மளுடைய இடதுகை ஓரமாக உள்ள K3 இருக்குது. அதுக்கப்புறம்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆரம்பிச்சிருப்போம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் முடியுது. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதோ அது வரைக்கும் உள்ளது பார்த்தோம்னா அணைவு கோணம் பேர். ஆகவே இடது போட்டுள்ள இந்த K3 என்ன பண்ணால் நேர்மின் பகுதியாகவும் இந்த அணைவு கோலம் முழுவதும் என்ன பண்ணால் எதிர்மின் பகுதியாக செயலிடும். அடுத்து ரெண்டாவது எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வந்து CO NH3 6 CL3. இதில் பார்த்தோம்னா அணைவு கோலம் பார்த்தோம்னா நம்முடைய இடதுகை பக்கமும் குளோரின் பார்த்தோம்னா நம்முடைய வலதுகை பக்கமும் இருக்குது. எனவே அணைவு கோலம் பார்த்தோம்னா இங்கே ப்ளஸ் ஆகும், குளோரினுக்கு நான் இருக்கும் வந்து மைனஸாகவும் இருக்கும். எனவே விதிமுறைப்படி எப்பொழுதுமே நேர்மின் பகுதி முதலாவதாகவும் எதிர்மின் பகுதி என்ன பண்ணுவோம் வந்து எப்போதுமே வந்து ரெண்டாவதாகவும் பெயரிட வேண்டும். அடுத்து ரெண்டாவது பார்க்குறோம்னா அணைவு கோலத்தினை பெயரிடுதல். அணைவு கோலம் என்னென்னா ஒரு அணைவுச் சேர்மத்தில் மைய உலக அயனியும் ஈனிகளும் வைக்கப்பட்டு இருக்கும் ஒரு சதுர அடைப்புக்குறிக்கு அணைவு கோலம் என்று பெயர். உதாரணம் பார்த்தோம்னா K3 FE CN 6 சதுர அடைப்புக்குறி. இதில் முன்னாடி பார்த்த மாதிரி இதை பார்த்தோம்னா நேர்மின் பகுதியாக இருக்கும், இதை பார்த்தோம்னா எதிர்மின் பகுதியாக இருக்கும். இதில் ப்ராக்கெட் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதோ அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் முடிகிற வரைக்கும் உள்ள இடத்த என்ன பண்ணால் அணைவு கோலம் பேர். இதில் முத முதல்ல யார் இருப்பாங்கன்னா மைய உலோக அணு அல்லது அயனி அணு அல்லது அயனி. இரண்டாவதாக கூட்டமாக உள்ள பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த இந்த சிஎன்ருக்கு வந்து இதுக்கு என்ன பண்ணால் ஈனி என்று பெயர். அடுத்து ஈனிக்கு என்ன பண்ணால் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும், இந்த எண்ணிக்கை தான் என்ன பண்ணால் அதனுடைய அணிவெண் ஆகும். இந்த மாதிரி ஒரு அணைவு கோலம் இருக்கும்போது எவ்வாறு பெயர்தல் சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணணும்னா ஈனினுடைய எண்ணிக்கையை குறிக்க வேண்டும். அடுத்ததாக ஈனியின் பெயர். மூன்றாவதாக மைய உலோக அணு அல்லது அயனியின் பெயர். நான்காவதாக மைய உலோக அயனுடைய ஆக்சிஜன் ஏற்ற எண். இதில் முதல்ல ஈனியின் எண்ணிக்கை பார்க்கலாம். ஈனியின் எண்ணிக்கை
ஈனிகள் மைய உலோக அணுவிற்கு எலக்ட்ரான் வழங்கும் தன்மையை பொறுத்து ஒரு முனை ஈனி பலமுனை ஈனி என்று இரண்டு வகையாக பிரிப்போம். ஒரு முனை ஈனா, ஒரு ஈனியானது மைய உலோக அயனிக்கு ஒரு ஜோடி எலக்ட்ரானை மட்டும் கொடுத்தா அது ஒரு முனை ஈனி. ஒரு ஈனியானது மைய உலக அணுவிற்கு இரண்டு ஜோடி அல்லது அதற்கு மேற்பட்ட ஜோடி எலக்ட்ரானை வழங்கினார் அப்படின்னா பலமுனை ஈனி. இப்போ ஒரு முனை ஈனியை எவ்வாறு எண்ணிக்கை குறித்துன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு முனை ஈனிகள் ஒருமுனைக்கு எண்ணிக்கை ஒன்று இருந்தால் மூணுன்னு சொல்லுவோம், எண்ணிக்கை ரெண்டு இருந்தால் டைன்னு சொல்லுவோம், எண்ணிக்கை மூணு இருந்தால் ட்ரைன்னு சொல்லுவோம், எண்ணிக்கை நான்கு இருந்தால் டெட்ரான்னு சொல்லுவோம், எண்ணிக்கை ஐந்து இருந்தால் பெண்டான்னு சொல்லுவோம், எண்ணிக்கை ஆறு இருந்தால் ஹெக்ஸா என்று சொல்லுவோம். ஹெக்ஸா இதுவே பலமுனை ஈனியாக இருந்தால் இரண்டு ஈனிகள் இருந்தால் அதான் என்னன்னா பிஸ்ன்னு சொல்லுவோம், மூணு இருந்தால் ட்ரைஸ்ன்னு சொல்லுவோம், நான்கு இனிகள் இருந்தால் டெட்ரகிஸ்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்துங்க, ஒரு மணி இன்னைக்கும் பல மணிக்கும் பார்த்துட்டோம். அடுத்து அப்படின்னா ஈனுடைய பெயர் சொல்ல வேண்டும். ஈனுடைய பெயர் பார்க்கலாம். அடுத்து வந்து ஈனின் பெயர் ஈனிகள் மீதுள்ள மின்சுமையை பொறுத்து என்ன பண்ணால் ஈனியை மூன்று பெரும்பிரிவாக பிரிப்போம். ஒன்று எதிர்மின் ஈனி, மற்றொன்று நேர்மின் ஈனி, மற்றொன்று நடுநிலை ஈனி. முதல்ல எதிர்மின் ஈனிகளை பார்ப்போம். ஒரு ஈனின் மேலே மைனஸ் மின்சுமை இருந்தால் அதுக்கு எதிர்மின் ஈனின் பேர், உதாரணமாக சிஎல் மைனஸ். இந்த மாதிரி மேலே மின்சுமை என்ன பண்ணால் எதிர்மின்சுமையாக இருந்தால் அந்த மாதிரி ஈனிக்கு எதிர்மின் ஈனின் பேர் வந்து இதோட பேர் எப்படி முடியும்னா ஓ என்று முடிய வேண்டும். உதாரணமாக இந்த குளோரின் இருக்குது, குளோரினோட பேர் என்ன பண்ணால் குளோரிடோ என்று முடிய வேண்டும். ஓ என பெயர் முடிய வேண்டும். குளோரிடோ அதேபோல் நேர்மின் ஈனிகள் ஒரு ஈனின் மேல வந்து நேர்மின் மின்சுமை இருந்தால் அதற்கு நேர்மின் என்று பெயர். எடுத்துக்காட்டாக NH2 சிங்கிள் பாண்ட் NH3 ப்ளஸ். இந்த மாதிரி மேலே ப்ளஸ் மின்சுமை இருந்தால் அவரை பேர் அப்படின்னா எம் என முடிய வேண்டும். எம் என பெயர் முடிய வேண்டும். இதற்கு பெயர் பார்த்தோம்னா ஹைட்ரசீனியம். ஹைட்ரசீனியம் அடுத்து நடுநிலை ஈனிகள் மேல் நேர்மின்சுமையோ எதிர்மின்சுமையோ இல்லாமல் நடுநிலை மூலக்கூறாக இருக்கக்கூடியதுக்கு நடுநிலை ஈனி என்று பெயர்.
உதாரணமா H2O NH3 இதெல்லாம் நடுநிலை நீராக இருக்கும் வந்து இதற்கு பெயர்கள் பார்த்தோம்னா சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படும் எடுத்துக்காட்டாக நீருக்கு பார்த்தோம்னா அக்வா அமோனியாக்கு பார்த்தோம்னா அமைன் இப்போ ஒரு அணைவு குளத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஈனிகள் இருந்தால் அதற்கு ஆங்கில அகர வரிசைப்படி பெயரிட வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஈனிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஈனிகள் இருந்தால் ஆங்கில அகர வரிசைப்படி பெயரிட வேண்டும் மேலும் பிணைப்புறும் ஈரணு கொண்ட ஒரு முனை ஈனிகள் இருந்தால் பிணைப்புறும் ஈரணு கொண்ட ஒரு முனை ஈனிகள் பிணைப்புறும் ஈரணு கொண்ட ஒரு முனை ஈனிகள் இருந்தால் இருந்தால் மைய உலக அணுவோடு அல்லது மைய உலக அயனியோடு பிணைப்பில் உள்ள அணுவினை பிணைப்பில் உள்ள அணுவினை கப்பா என்ற வார்த்தையினை கப்பா என்ற வார்த்தையினை பயன்படுத்தி குறிக்க வேண்டும் இதெல்லாமே ஈனியோட பெயரை குறிக்கும்போது நாம் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் அடுத்து மைய உலக அணு அல்லது மைய உலக அயனுடைய பெயரை பார்க்கலாம் அப்படியே வந்து மைய உலோக அணு அல்லது அயனியின் பெயர் மைய உலோக அணு அல்லது அயனி நேர்மின் அக்கோளத்தில் இருக்கா அல்லது எதிர்மின் கோளத்தில் இருக்கா அதை பொறுத்தனா அதனுடைய பெயரும் மாறுபடும் உதாரணமாக மூன்று எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் K3 FE CN 6 FE H2O 6 CL3 FE CO 5 இந்த மூன்று அணை குளத்தையும் நம்ம எடுத்துக்குவோம் நாளை நல்லா கவனிச்சுங்க இதில் பார்த்தோம்னா பொட்டாசியம் நேர்மின் பகுதியாகவும் அணைவு கோளம் எதிர்மின் பகுதியாகவும் இருக்கு அடுத்து இதில் பார்த்தோம்னா அணைவு கோளம் நேர்மின் பகுதியாகவும் குளோரின் பார்த்தோம்னா எதிர்மின் பகுதியாகவும் இருக்கு
அடுத்து பார்த்தோம்னா இதில் நேர்மின் பகுதியும் கிடையாது, எதிரின் பகுதியும் கிடையாது. என்ன என்ன பண்ணால் மேலநருக்கு வந்தப்போ வந்து பூஜ்ஜியம் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். வந்து இந்த மாதிரி இந்த முதல்ல உள்ள மைய உலோக அயனியானது எதிர் மின்சுமை கொண்ட கோலத்தில் வந்தால் அப்படின்னா அவருடைய பேர் அப்படின்னா ஏட் என முடிய வேண்டும். ஏட் என பெயர் முடிய வேண்டும். இரும்புக்கு லத்தின் பெயர் ஃபெர்ரம், எஃப்யூ ஆர்ஆர் யூஎம். இப்போ என்ன பண்ணோம்னா இதை ஏட் என பெயர் முடிய வேண்டும், அப்போ என்ன பண்ணுவோம் வந்து ஃபெர்ரேட் என மாறும். ஃபெர்ரேட், எனவே ஃபெர்ரேட் இதுக்கு போடணும். அடுத்த மாடலில் இங்கே பாருங்கள், இதில் பார்த்தோம்னா இரும்பு என்ன பண்ணுன்னா நேர்மின் பகுதியில் இருக்குது. நேர்மின் பகுதியில் இருக்கும்போது என்ன பண்ணால் பேரை அப்படியே எழுதலாம். பேரை அப்படியே எழுதும் போது அப்படின்னா லத்தின் பேரான ஃபெர்ரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஃபெர்ரம் அல்லது ஆங்கிலத்தில் அயன் என்று பெயர், இதையும் பயன்படுத்தலாம். அல்லது என்ன பண்ணோம்னா இரும்பு, இதையும் பயன்படுத்தலாம். எனவே நேர்மின் கொடுத்த வர மாதிரி பெயரை அப்படியே எழுத வேண்டும். அடுத்து மூணாவது பாருங்க, இந்த அணை கொடுத்தம்னா பிளஸும் அல்ல மைனஸும் அல்ல, என்ன அப்படின்னா ஒரு நடுநிலை அணைவு சேர்மமா இந்த அணைவு இருக்கு. இந்த மாதிரி அணைவு சேரம் வரும்போது அப்படின்னா பெயர் நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம்னா பெயரை அப்படியே எழுத வேண்டும். எனவே மைய உலக அயனியானது எதிர்மின் கோலத்தில் வந்தால் பெயர் ஏட் என முடிய வேண்டும். அடுத்து மைய உலக அயனியானது நேர்மின் கொடுத்தோம்னா பெயர் என்ன அப்படியே எழுத வேண்டும் மாற்றமே இல்லாமல். அடுத்த அப்படின்னா நேர்மின் அயனியானது நடுநிலை அணிவு சேர்மத்தில் வந்தால் பெயரை நம்மளுடைய அப்படியே எழுதிக்கலாம், அது எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா மைய உலக அயனுடைய ஆக்சிஜன் ஏற்ற எண், மைய உலோக அயனியினுடைய ஆக்சிஜன் ஏற்ற எண். ஒரு அணைவுச் சேர்மத்தில் உள்ள அணைவு கோளத்தில் எது முதன் முதலாக ஆரம்பிக்குதோ அதனை பண்ணால் மைய உலக அணு அல்லது அயனி. இந்த மைய உலக அணு அல்லது அயனுடைய ஆக்சிஜனேட் என்ன பண்ணும்னா எப்பயுமே அடைப்புக்குறிக்குள் அடைப்புக்குறிக்குள் ரோமன் எண்களால் எழுத வேண்டும். உதாரணமாக மைய உலக அயனுடைய ஆக்சிஜனேட் நிகழ்த்து ஒன்று வந்தால் அது அடைப்பு குறிக்கல ரோமன் எண் ஒன்று போடணும். இரண்டு வந்தால் அடைப்பு குறிக்குள்ள இருக்க ரோமன் எண் இரண்டு என குறிக்க வேண்டும். மூன்று வந்தால் அடைப்பு குறிக்குள்ள மூன்று என குறிக்க வேண்டும். நான்கு வந்தால் அடைப்பு குறிக்குள்ள நான்கு என காட்ட வேண்டும். எனவே அணைவு கோலத்தை பெறும்போது முதல்ல ஈனியோட எண்ணிக்கை, ஈனியின் பெயர், மைய உலோக அணு அல்லது அயனியின் பெயர், அடுத்து மைய உலோக அணுவினுடைய ஆக்சிஜனேட்டர் எண். இந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் பெயர் சொன்ன பண்ணலாம்னா எந்த ஒரு அணைவு சேர்மத்துக்குமே தவறில்லாமல் எளிமையாக பெயர் சொல்ல முடியும். ஈனியின் எண்ணிக்கை, ஈனியின் பெயர், மைய உலக அணு அல்லது அயனின் பெயர், மைய உலக அணு அல்லது
ஆக்சிஜனேற்ற எண். நன்றி.